மாவீரன் அழகு முத்துக்கோன் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரன். பல பதிவேட்டில் புளித்தவன் முதல் சுதந்திர போராட்ட வீரர் இருந்தாலும் பல பதிவேட்டில் அழகு முத்து தான் முதல் சுதந்திர போராட்ட வீரர்னு இருக்குது. அழகு முத்துக்கோன் திருநெல்வேலியில் காட்டாக்குளம்ங்கிற ஒரு இடத்துல மன்னர் அழகு முத்துக்கோனுக்கும் தாய் அழகு முத்தம்மாளுக்கும் 1728 வருஷம் பிறந்திருக்காரு. இவர் வந்து சிறு வயதிலே சரியான வீரனாக இருந்திருக்காரு. கல்வியிலையும் கல்வி அறியிலையும் போர்க்கள வீர கலையிலையும் கத்தி வீசுறது, ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருந்திருக்காரு. அப்படி இருந்த வழியில் 1750 அனுமந்தகுடியில் ஒரு போர் நடந்திருக்கு. அங்கே அவங்க அப்பா தான் தலைமையேற்று நடந்திருக்காரு. அந்த டயத்தில் அவர் வந்து வீர மரணம் அடைஞ்சிடறாரு. அப்பா இறந்துட்டாரே வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 1750 இவர் வந்து மன்னராக இவரே முடிசூட்டிக்கிறாரு. முடி சொன்னதுக்கப்புறம் பார்த்தா நாட்டில் வந்து ஆங்கிலேயர் அட்டகாசம் ரொம்ப தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் கப்பம் கூடு அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க அவரையும் மிரட்டுறதும் அப்புறம் அவங்கள சுற்றி இருக்கிற பாளையக்கார எல்லாரையும் மிரட்டவும் இது தாங்க முடியாமல் அழகும் முத்துக்கும் உனக்கு கப்பம் கட்ட முடியாது போடான்னு வெட்டி அடிச்சிட்றாரு ஆங்கிலேயரை. இதனால் அவங்க கோபமடைஞ்ச ஆங்கிலேயர் வந்து இவங்களோட சண்டையிடத்துக்காண்டி முகமது யூசுப் கானுங்கிறவன ஒருத்தனை நியமிக்கிறாங்க. முகமது யூசுப் கானும் அழகு முத்துக்கோனும் சண்டை போடுறாங்க. எங்கே சண்டை போடுறாங்கன்னா பெத்த நாயக்கன் கோட்டையில் சண்டை போடுறாங்க. சரியான சண்டைங்க, பல மாதமாக நடந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் வெற்றி வாய்ப்பு இவரா அவரான்னு இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் நம்ம அழகு முத்துக்கோன்கிட்ட வேலும் கம்பு வில்லும் தான் இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட வந்து துப்பாக்கி பீரங்கி கொண்டு இருந்தனால இவங்களால் தாக்கு பிடிக்க முடியல. யூசுப் கான் வந்து அழகு முத்தோனை வலது காலில் துப்பாக்கியில் சுட்டுறான். சுட்டோன்னே அவங்க போர் படைகள் எல்லாமே சிதறது. சிதறிட்டு கடைசியில் மிச்சிருந்த வந்து 248 வீரர்களும் 6 தளபதி மற்றும் அழகு முத்துக்கோன் எல்லாரும் இருந்திருக்காங்க. இவங்கள ஒரு இரும்பு சங்கில கட்டி நடுக்காட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு இழுத்து போயிடுறாங்க. இழுத்து போனால் அங்கே வரிசையாக எல்லா இடத்துலையும் பீரங்கி குண்டு இருக்குது. பீரங்கி அங்கங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக எல்லா இடத்துலையும் பீரங்கி அழகாக நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் நம்ம அழகு முத்துக்கோன்கிட்ட கேட்குறாங்க, நீ கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தரோம், எங்கள் ஆட்சிக்கு அடிபணிந்து கப்பம் கட்டுறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அழகு முத்துக்கோன் கொஞ்சம் கூட அசராமல் சிரிச்சுக்கிட்டே உனக்கு கீழே நான் வாழ்கிறதுக்கு செத்தே போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பீரங்கி முத்தமிடுறாரு. நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடியே அவரோட வீரர் 248 வீரரோட கையையும் வலது கையை வெட்டி எடுத்துடுறாங்க ஆங்கிலேயர்கள். இதை பார்த்தோன்னா அழகு முத்துக்கோன் கோவம் வந்தாலும் நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு அடி பண்ணிய மாட்டேன்டா, உன்னால் நினச்சதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பீரங்கியை மறுபடியும் முத்தம் கொடுக்குறாரு. நீ சரிப்பட்டு மாற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு 6 தளபதி உட்பட அழகு முத்துக்கோனை முன்னாடி பீரங்கி முன்னாடி நிப்பாட்டி வேடிக்கை செய்கிறாங்க. நம்ம அழகு முத்துக்கோனை வந்து மலர் மாலையாக நினச்சி பீரங்கி கொண்டு நெஞ்சில் மாறல ஏற்றுக்கிறாரு. ஏற்றுனதுக்கப்புறம் அந்த வெடிகுண்டு வெடித்து எல்லோரும் செதறி அங்கேயே இறந்துடுறாங்க. அங்கே வெடித்து செதறின வந்து அழகு முத்துவனோட உடம்பு மட்டும்தான், அவரோட உயிர் அவரோட நினப்பு எதுவுமே வெடிக்கலை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அழகு முத்துவனோட ஆற்றல நிலையம் பற்றி மக்கள்லாம் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட அவரை போற்றும்படி தமிழக அரசு வந்து வருஷ வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அழகு முத்துக்கோனுக்கு தனியாக ஒரு மணிமண்டபம் கட்டி அதுக்கு தனியாக நிதி ஒதுக்கி பராமரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்காக உடல் சிதறி சிதறின அழகு முத்துக்கோன் யாருக்கு தெரியும்? பல பேருக்கு தெரியலை.